எந்திரிச்சோன்ன ஃபீவர் சார், நல்ல ஃபீவர், ரொம்ப மெலிசா அழகா இந்த மாதிரி எக்ஸாக்ட்லி இல்ல. குழந்தைக்கு டெம்பரேச்சர் இறங்குச்சா 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 பார். ஒரு வதக்கு வதக்கிடும், ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. எப்படி மடிச்சுக்கிறீங்க இந்த மாதிரி நிறைய ஃபிளேர் இருக்கக்கூடிய பிளாக் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஓப்பன் தான், இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஓப்பன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலிஸ்க்குலாம் ஸ்பெஷல் ஹாய். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிக் டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. நேற்று ஸ்கூல்லேருந்து வந்தோடனே நல்லதாக விளையாடிட்டு இருந்தான், சும்மா டயர்டாக இருக்குன்னு படுத்தா எந்த சொன்ன ஃபீவர் சார், நல்ல ஃபீவர், 100 degrees மேலே போயிடுச்சு. உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்தாங்க. இன்ஜெக்ஷன்லாம் போட்டு வீட்டில் இருக்கான். அவனுக்கு வந்து இட்லியும் பாலும் தான் கொடுக்க போகிறோம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் நான் இங்கே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் கலந்த சட்னி, கலவை சட்னின்னு நான் ஒன்று செய்வேன். 7 நாள் 7 சட்னை நான் செஞ்சுருக்கேன், அதில் காமிச்சிருக்கேன் அந்த ரெசிபி தான் இது. 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்து சுண்டல் வேக வச்சுருக்கேன், இதில் வந்து இட்லி வச்சுருக்கு. வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. குட்டி நாட்டு தக்காளி, பழுத்த தக்காளியாக 2 தக்காளி போட்டுக்கோங்க. சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிடலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்து நான் வந்து நல்லா வதக்கிக்கிறேன். 2 பல் பூண்டு, அதே அளவு இஞ்சி கொஞ்சம் 2-3 நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவேன். அரைக்கை புதினா, அரைக்கை கொத்தமல்லி வந்து சேர்த்துடுறேன். கட் பண்ணிலாம் போடல, அப்படியே போட்டிருக்கேன். நம்ம அரைக்க தான் போகிறோம். ஒரு வதக்கு வதக்கிடுவோம், ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த கீரை ரெண்டும், ஐ மீன் அந்த புதினாவும் கொத்தமல்லியும் கலர் சேர்ந்து லைட்டாக வதங்கும் இல்லையா, பச்சை வாசனைலாம் போய் நல்லா கமகமான வாசனை வரும். அந்தளவு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கினா போதுமானது. ஸோ இது வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சுட்டு கொஞ்சமாக புளி வச்சு அரைச்சிக்கலாம். தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு இது வந்து நம்ம வேர்க்கடலை சட்னி, தேங்காய் சட்னி, கெட்டி சட்னி மாதிரி அரைப்போம்ல, அந்த மாதிரி நல்லா சுழிச்சதை இட்லி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்றது. ராத்திரிலாம் தூக்கமே இல்லை, குழந்தைக்கு டெம்பரேச்சர் இறங்குச்சா இறங்குச்சா இறங்குச்சான்னு பார்த்துக்கிட்டு காலையில் வரைக்கும் சில்லுன்னு இருந்தது. இப்போ லைட்டாக கனகனன் இருக்குது. எந்த ஒரு ஃபீவருமே குழந்தைங்களுக்கு ஒரு வாட்டி மெடிசன் போட்ட உடனே சரியாகக்கூடாது, அப்படி கிராஜுவலாக தான் இறங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரில, நான் டாக்டர் கிடையாது இல்லையா, எனக்கு தெரியாது. சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி திருப்பி லைட்டாக கனகனன் இருக்கு. 3 வேளை மருந்து சாப்பிட்டா தான் சரியாகும். சருமிலேருந்து இப்போ ரக மருந்து குடிச்சிடும். என்னடி ஆச்சு உனக்கு, நேற்று என்ன பண்ணாங்க டாக்டரு? எனக்கு இங்கே ஊசி போட்டாங்க பம்ல. பம்ல ஊசி போட்டாங்களாம். அழுதி அடி 3 செகண்ட். 3 செகண்ட் அழுதிங்களா? அழுதுட்டு விட்டுட்டீங்களா? ஒரு 3-4 வருஷமாக ஊசியே போடலல்ல அவனுக்கு. லாஸ்ட்டாக அந்த தடுப்பூசி போட்டதோட சரி. மருந்தை வந்து அவன் ஊசி கூட கொஞ்சம் போட்டு தாங்கிடுவான், அந்த மருந்து மட்டும் குடிக்கவே மாட்டான். பாவம் குழந்தை. ஸ்கூலுக்கு போனவொடனே எங்களெல்லாம் மிஸ் பண்ணி ஏதாயிடுச்சான்னு தெரில. கிளைமேட் சேஞ்சு, எல்லாருக்கும் ஃபீவர் வருது, சர்வனுக்கும் அதனால தான் ஃபீவர் நினைக்கிறேன். கொஞ்சம் குழந்தைங்கள பார்த்துக்கோங்க. ஸ்கூலுக்கு ஒரு நாள் லீவ் போட்டாலும் பரவாயில்ல. ஃபீவர் வந்துட்டு லீவ் போடுறதுக்கு கொஞ்சம் முடியல கோல்டுன்றாங்கன்னா லீவ் போட்டுருங்க. நம்ம குழந்தைக்கும் அது வந்து நல்லது கிடையாது, நம்ம குழந்தைங்க மூலிமா மற்ற குழந்தைங்களுக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் வரலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் உடம்புலாம் எப்படி இருக்கோ குழந்தைங்களுக்கு, முடியலன்னு சொன்னாங்கன்னா ஒரு நாள் லீவ் போட்டுருங்க. செல்லக்குட்டிக்கு நான் அழகாக மண்டா குத்துட்டு வந்துடுறேன். மண்டா குடிச்சிருவேடி? ஓகேங்க. கேமராக்கு நேராக குடிக்கிறியா தனியாக குடிக்கிறியா? ஏன்னா அவன் வாந்தி எடுப்பான், நேற்று ராத்திரி அப்படி தான் எடுத்துட்டான். அவன் மருந்தே குடிக்க மாட்டான். சமத்து பள்ளியா மருந்து குடிச்சிடணும்னு எல்லாம் சொல்றாங்க. குடிச்சிருவியா இன்னைக்கு வாங்கி இருக்காம? சரி ஃப்ரெண்ட்ஸ், சட்னி வந்து தயாராகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக தயாராகிடுச்சு. கலவை சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எங்களுக்கு கொஞ்சம் காரசாரமாக பிடிக்கும், அந்த மாதிரி அரைச்சிருக்கேன். சர்வனுக்கு வந்து ஆல்ரெடி இட்லி சுடு சுட சுட்டு இது போட்டு கொடுத்தாச்சு, பால் ஊற்றி கொஞ்சமாக சக்கரை போட்டு கொடுத்தாச்சு. வாய்க்கு அவனுக்கு அதான் பிடிக்குதுன்னு கேட்டான். குட்டி குட்டி இட்லியாக சுட்டிருக்கேன் நான். குழி வந்து நல்லா குழியான இட்லி தட்டு தான். நான் ஊற்றும் போது நம்ம அரை அறையாக ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நிறைய இட்லி சாப்பிட்ட மாதிரி கணக்கு, கண்ணுக்கு வந்து நிறையா சாப்பிட்ட மாதிரி கணக்குக்கு தெரியும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதுதான் பாயில்டு எக்ஸ் இல்லைனா கொண்டக்கடலை எடுத்துக்குவேன். ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் வந்து காலையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மந்த் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காட்டன் சாரீஸ் இந்த மாதிரி ஒரு நார்மல் ப்ரைஸிங்கில் கொஞ்சம் பார்ட்டி வேர்க்கு போடுற மாதிரியான கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய எவ்ரிடே அண்ட் பார்ட்டிக்கு சேர்ந்த மாதிரியான சாரீஸ் அண்ட் ரெடிமேட் ப்ளவுசஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ரிவ்யூஸு. அதே மாதிரியே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளவுசஸோட தான் வந்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் ப்ளவுஸ். எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக்கு, கோல்டு, இதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு எல்லா ஒரு நிறைய விதமான சாரீஸ்க்கு வந்துட்டு நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுற முடியும் ஒரு காமன் கலர் அப்படின்றதுனால. இதில் கிட்டக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செல்ஃப் எம்போஸ் டிசைன் இருக்கும், பிளெயினாக இருக்காது, நல்லா அடிக்கிற கோல்டு இல்லாமல்
இது இங்க உள்ள இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நல்லா அந்த கேரளா கோல்டு கலர் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி கோல்டுல இருக்கு. மேல வந்து பாத்தீங்கன்னா ஜரி வரும் இல்லையா, அந்த எம்போஸ்ல இருக்கு. பிளேன் கோல்டுல இந்த மாதிரி உங்களுக்கு அந்த எம்போஸ் டிசைன் மாதிரி வருது. ஸோ அந்த பிளவுஸ் தான். இது வந்து பாத்தீங்கன்னா எல்போ லெந்த் இருக்கு, ஃபுல் நெக் இது. இது கொஞ்சம் போட் நெக், இங்க இருந்து இப்படி ஃபுல் நெக் கிடையாது, பாத்தீங்கன்னா தெரியும் இங்க இருந்து இங்க இருக்கு இப்படி போட் நெக் மாதிரி இருக்கும், பட் லோ இருக்காது. பேக்கும் பாத்தீங்கன்னா இது நல்லா உங்களுக்கு பேக் ஹூக் வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல் நெக் வருது உங்களுக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இது வந்து இந்த மாதிரி சரி மெட்டீரியல், ஷைனி மெட்டீரியல்ன்றதுனால உள்ளே வந்து லைனிங்கோட வருது, பேக் ஹூக்கோட வருது. பேக் ஹூக்கோட வரதுனால நான் பாருங்க, இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்லாம் இல்லாமல் நார்மலாக பிரின்சஸ் கட்டுக்கிறதுனால ஒரு சல்வார் மேலே துப்பட்டா போட்டிருக்க மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும், அசிங்கமாக நமக்கு தெரியாது, நல்லாயிருக்கும். ஸோ சிங்கிள் பீட்டே கம்ஃபர்டபுளாக நம்ம போட்டு போகலாம். ஃபஸ்ட் டைம் சாரி கட்டுறவங்களுக்குலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் நல்லா இறக்கமாக இருக்குது பிளவுஸ், இங்கே தெரியும் அங்கே தெரியும்லாம் இல்லாமல் கம்ஃபர்டபுளான ஒரு பிளவுஸ்ன்னு சொல்லுவேன். அண்ட் இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ண சாரீ தான், இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பர் ராயல் ப்ளூவில் இருக்கக்கூடிய ஒரு பிளவுஸ். ப்ளூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சரி ஒர்க் இருக்குது, ரொம்ப பளிச்சுன்னு சரி இல்லாமல் ரொம்ப மெலீஸாக அழகாக இந்த மாதிரி உங்களுக்கு ஜிக்ஸாக் ஜிக்ஸாக் லைன்ஸாக போகுது. இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட் நெக் தான் உங்களுக்கு, போட் நெக்கில் ஃபுல் கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடுது. பேக்கில் நான் முன்னாடி பிளவுஸ் காமிச்சேன் இல்லைங்களா, அதே மாதிரி நான் பிக்சர் வேணால் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். பேக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல் நெக்கு, எல்போ லென்த் ஸ்லீவில் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி பாம்பாம் வந்து தூர தூரமாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு பட்டு சாரி நிறைய சாரீஸ்க்கு வந்து நீங்கள் அதை வந்து பேர் பண்ணலாம். எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரிஜினல் பட்டு கிடையாது, நார்மல் பட்டு புடவை கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய பட்டு சாரியோட நான் வந்து இதை மேட்ச் பண்ணியிருக்கேன். மேலே வந்து இந்த குட்டி பார்டர், பெரிய பார்டர் இருக்கும். எங்கேயோ இங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு ஸ்டோர்ஸில் தான் வாங்கணும், ரொம்ப பழைய சாரி இது, அடிக்கடி போட்டதில்லை, அதெல்லாம் அப்படியே புதுசு மாதிரியே இருக்குது. ஒரு 4-5 வட்டு தான் போட்டிருப்பேன். இதோட இது செம்மையாக மேட்ச் ஆகுது. இதுக்கு முன்னாடி நான் வந்து காமனாக ரெடிமேடில் கோல்டு பிளவுஸோடு தான் அது போடுவேன், பட் இதோட போடும்போது நல்லாயிருக்கு. மரூன் கலர், ரெட் கலர், ப்ளூ கலர், இது கூடலாம் அந்த கோல்டன் சாரி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். க்ரீன் கலரோட போட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். இதில் நிறைய கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. நான் வந்து ப்ளூ வாங்கியிருக்கேன், சைஸ் பார்த்துச்சுன்னா அடுத்தடுத்து வாங்கிக்கலாம்னு நான் விட்டுட்டேன். இதே மாதிரி நீங்கள் கோல்டன் சாரீஸ், எல்லாருக்கையிலையும் இந்த கோல்டன் சாரீஸ் வந்து காமனாக இருக்கும், இது நிறைய பேர்கிட்ட இருக்கும். அதனால் கோல்டன் சாரீஸ்க்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக பிரைட்டான கலர்ஸ் நீங்கள் போட்டு மேட்ச் பண்ணும்போது அட்டகாசமாக இருக்கும். ஸோ இதுவுமே எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பட்டு சாரி தான் நான் போட்டிருக்கேன், இது ஒரிஜினல் பட்டு சாரி தான். ஸோ எல்லாருக்கையிலையும் இருக்கக்கூடிய நம்ம அம்மா பாட்டிலாம் கூட போட்டிருக்கக்கூடிய ஒரு எவர்கிரீன் காம்பினேஷன், மண்ணில் மாம்பழம் மஞ்சளில் மரூன் கலர் பார்டரு, சிங்கிள் பார்டர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணத்தப்போ வாங்கின சாரீஸ் இதெல்லாம். ஸோ அப்போ வந்து நம்மளாம் ஒல்லியாக இருந்திருப்போம், ஆஃப்டர் டெலிவரி நம்மளாம் வெயிட் போட்டிருப்போம். என்கிட்ட அப்புறமா ப்ளவுஸே இல்லை. ஸோ ரெடிமேடில் வாங்கிக்கலாம் வாங்கியிருக்கேன். இது காட்டன்றதுனால ஒரு சைஸ் நான் பெருசு போட்டிருக்கேன், அதனால லூஸாகவே இருக்குது எனக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா லூஸாக இருக்குது ஆம்ஹோல்லாம், கொஞ்சம் இந்த ஆம்ஹோல் கிட்டதான் எனக்கு டைட் பிடிச்சாக்கா நல்லாயிருக்கும். அண்ட் பியூர் காட்டன் இது. ஸோ இந்த காட்டன் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகும் தோற்றான்றதுனால ஒரு சைஸ் பெருசு வந்து நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஷோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் இருக்குது, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நெக்கு, ஃப்ரண்ட்டில் ஓப்பன் இது, ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி யூ கட் வருது, அதில் பைப்பிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த கையில் வர எம்ப்ராய்டரி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி முதுகுலையும் இருக்குது. நான் அழகாக இங்கே ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணுறேன், ஏன்னா இது ஆல்டர் பண்ணி கட்சின்னு போட்டால் தான் அழகாக இருக்கும், அதுக்கு நான் ஃபோட்டோவே அட்டாச் பண்ணிடுறேன், நீங்கள் அதை பாருங்கள். ரொம்ப கம்ஃபர்டபுளாக அழகாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ளவுஸ், இந்த புடவையே வந்துட்டு கரெக்டான ப்ளவுஸ் அமையாமல் நான் ரொம்ப நாள் போடாமல் இருந்தேன். இப்போ ப்ளவுஸ் வந்து அழகாக அமைஞ்சிடுச்சு, நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய, இதுக்கு லைனிங் கிடையாது. நம்ம பார்த்த அந்த ப்ளூ கோல்டுக்கெலாம் லைனிங் வந்துருந்தது, இது காட்டன் தான் இல்லையா, அதனால் இதுக்கு லைனிங்லாம் கொடுக்கல, அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. இது எம்ப்ராய்டரிலாம் இருக்கிறதுனால எவ்ரிடே வியர் சாரீஸ், காட்டன் சாரீஸ்க்கு கூட இது வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட முடியும். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இந்த ப்ளவுஸுமே. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ப்ளவுஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். இந்த பிளாக் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஓப்பன் தான், இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஓப்பனில் வருது உங்களுக்கு, எல்போ ஸ்லீவ்ஸில் வருது, இக்கத் பிரிண்ட்ஸில் வருது. ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைப்பிங்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் எல்லாமே. பேக்கில் வந்து ஃபுல் நெக் வரல உங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கும் நெக் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு பார்க்குறதுக்கு பா மாதிரி இருக்கும். இதை நீங்கள் பா மாதிரியும் டைப் பண்ணிக்கலாம், இல்லைனா இப்படியும் நீங்கள் முடிஞ்சால் உங்களுக்கு லூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படியும் டைப் பண்ணலாம். ஓரளவுக்கு இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்படி வரும், அப்படியே நீங்கள் பண்ணலாம். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெக் தான், இப்படி இப்படி வரும், ட்ரையாங்கிள் கிடையாது, விரிஞ்ச ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும். நீங்கள் டைப் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ஃபியூச்சர் வீடியோஸ்லேயே இதுலையாவது நான் அதை போட்டு இதுக்கான சாரியை வந்து நான் மேட்ச் பண்ணி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன், ஆனால் பாடி ஃபுல்லுத்துக்கும் இதுக்கு வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க, ஸ்லீவ்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா லைனிங் கொடுக்கல, இந்த மாதிரியே இருக்குது உள்ளேயும். இதுவுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஏன்னா பியூர் காட்டன் தான் இப்போ போட்டிருக்கேன் இல்லையா, அது மாதிரியான ஒரு காட்டன் தான், வித் லைனிங்கோடவே வருது, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பிளவுஸ் மட்டும் இல்லாமல் இப்போ நான் காமிச்ச எல்லா பிளவுஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், வேணுன்றவங்க செக் பண்ணுங்கள். அதுலேயே வேரியஸ் கலர்ஸும் இருக்குது, அண்ட் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன்ஸ்லாம் வேறு இருக்குது. சைஸ் இதாக வந்துட்டு உங்களுக்கு வந்து
பெருசா இருக்கு சின்னதா இருக்குன்னு நீங்க எக்ஸ்சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். சோ அதுக்கு தேவையான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன், வேணும்ன்றவங்க செக் பண்ண மறக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், அமேசான்ல இப்போ வார்ட்ரோப் ரெஃப்ரெஷ் சேல் வந்து நடக்குது. இந்த நேரத்துல ஷாப்பிங் பண்ணும்போது 50% இருந்து 80% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ்ல உங்களால ஷாப்பிங் பண்ணிட முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நான் துணி மடிச்சு வச்சு நிறைய வீடியோஸ்ல காமிச்சிருக்கேன். இது ரொம்ப நாளா லாங் டைம் ரெக்வஸ்டட் டாபிக். இது எப்படி மடிச்சு வைக்கிறீங்க, இந்த மாதிரி நிறைய ஃப்ளேர் இருக்கக்கூடிய அம்பரல்லா கட் இருக்கக்கூடிய அனார்கலிலாம் எப்படி மடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கையிலே அழகாக மடிச்சிடுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணலைனாலும் துணி துவைச்ச உடனே மிஷின்லேருந்து எடுத்துட்டு நல்லா விரிச்சு உதறணும். நம்ம அந்த சுருக்கம் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி நல்லா உதறிட்டு காய வைக்கணும். நல்லா இழுத்து பிடிச்சி காய வைக்கணும். காய வச்சுட்டு மடிக்கும் போதும் நல்லா உதறி எடுத்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி இப்படி கட்டில் இப்படி போட்டுக்கோங்க. கையில நல்லா இப்படி நீவி நீவி விட்டீங்கன்னா அதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அயன் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ அதை வச்சு நீங்க வந்துட்டு அழகா மடிச்சுக்கலாம். ரெண்டு விதமா மடிக்கலாம். நான் ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட் ஃபர்ஸ்ட் வந்து காட்டுறேன். ஃப்ரண்ட்ல வந்து ரொம்ப ஹெவி ஒர்க் இருக்கு அப்படின்னாக்கா இதை வந்து இப்படி ரிவர்ஸ்ல இப்படி மடிக்காதீங்க. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம மடிக்கும் போது அதெல்லாம் இதுல பட்டு பட்டு இப்படி பிச்சு பிச்சு வரும். ஃப்ரண்ட்ல நிறைய ஹெவி ஒர்க் இருக்குன்னா அதை வந்து இப்படி ஃப்ரண்ட்ல இப்படி மடிச்சிருங்க. அந்த ஒர்க் மேல ஒர்க்கே வச்சு ஓரளவுக்கு மடிச்சிருங்க. ஸோ மடிச்சுட்டு ஈக்குவலா இந்த கையை இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி பண்ணிக்கோங்க. பண்ணி இந்த லாஸ்ட்ல இது ரெண்டுத்தையும் இப்படி பிடிச்சு நான் சும்மா இப்படி இப்படி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கார்னரையும் அந்த லாஸ்ட் கார்னரையும் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அப்படியே கட்டில் கீழப்படுங்க. போட்டுட்டு இப்போ விஷயம் என்னன்னா இந்த கையை இப்படி எடுத்தீங்களா, இங்கேருந்து நமக்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரணும். இதுதான் கணக்கு. இதுக்கு மேலே இருக்கிற எக்ஸஸ் எல்லாத்தையும் இப்படி நம்ம ஒன்று மேலே ஒன்று ஃபோல்டு பண்ணணும். அதுதான் கணக்கு. ஸோ இப்போ இதை வந்து இப்படி எடுத்துட்டு இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கணக்கு பார்த்து நம்ம வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணிடுறோம். அவ்வளோதான் பண்ணிட்டு இப்படி எக்ஸஸ் இருக்குன்னா இந்த பக்கம் அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணணும். இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட் வந்துருச்சா, இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட் வந்துருச்சா, ஃபுல் ஸ்ட்ரெயிட் கிடச்சிருச்சு பாருங்க நமக்கு. அவ்வளோதான். இப்போ அடுத்தது கை. கை வந்து என்ன பண்ணலாம், அயன் பண்ணும்போது இந்த அயன் கடக்காரங்கெல்லாம் அயன் பண்ணுவாங்க பாருங்க, ஸ்லீவ் என்ன பண்ணுவாங்க அதே மாதிரியே இப்படி பண்ணிடுங்க. இப்போ இதை மூணாம் மடிக்கிறீங்களா நாலாம் மடிக்கிறீங்களா உங்களுடைய வாட்ரோபுடைய டெப்த் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பொறுத்து இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நாலாக மடித்து கட்டுறேன். இப்போ நல்லா ஃபுல்லாக ஹாஃப் அண்ட் ஹாஃப் எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா இப்படி கையால் இப்படி அழுத்தமாக அப்படி ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படி ஸ்ட்ரெச் பண்ணிங்க. நல்லா இப்படி கையை வச்சு இப்படி மடிச்சிடுவேன். அவ்வளோதான். இந்த மாதிரி நீட்டாக போயிடும். எல்லா அனார்கலையும் இதே சைஸ்ல அப்படியே லைனா வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து வசதியா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அனார்கலி மடிக்கிறது சேம் இதே அந்த ரெக்டாங்கிள் ஸ்கொயர் வர மாதிரி நம்ம வந்து எக்ஸ்ட்ராஸ் எடுத்து நம்ம உள்ள ஃபோல்ட் பண்ணோம்னா அழகா வந்துடும். பெரிய பெரிய ஃபிளேர் இருக்க கவுன்ஸ் கூட அந்த மாதிரிதான். இது வந்து நம்ம ஒரே சைட்ல பண்ணோம் இல்லையா, நிறைய இருந்தது இல்லையா, அது ரெண்டு பக்கமும் வரும். ரெண்டு பக்கமும் ஃபோல்ட் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ இந்த மாதிரி குர்தாஸ்லாம் வந்து ஒர்க் பென்சில் எல்லாம் கிடையாது. ஸோ இதை வந்து நான் இப்படி திருப்பி மடிச்சிடுறேன். சேம் ஸ்லீவ்ஸ் ரெண்டுத்தையும் எடுக்கிறேன். இங்கே இப்படி பிடிச்சி சும்மா நவழ்ந்து போயிடாம இருக்கிறதுக்காக கையில அதை ஒரு கிரிப்காக பிடிச்சிக்கிறேன். ரெண்டு எஜ்ஜஸையும் ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை கீழே வச்சிடணும். வச்சுட்டு நல்லா அப்படி நீவி கொடுப்பேன். நீவி கொடுத்துட்டு நான் சொன்ன மாதிரியே இப்போ இதுக்கு ஸ்ட்ரெயிட் பாருங்க. பாருங்க இங்க இருந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டா வந்துருச்சு. இப்படி மடிச்சிடுறோம். இதையும் இப்படி எடுத்துட்டு வரோம். நல்லா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இப்படி இழுக்கிறோம். நடுவில் அப்படி கை வச்சு அப்படி ஒரு மடி. அவ்வளோதான். இந்த மாதிரி மடிச்சிடலாம். சேம் கான்செப்ட் நைட்டியுமே நீங்கள் அப்படி மடிக்கலாம். அதையுமே ஒரு ரெட்டு காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டி, காட்டன் நைட்டி எடுத்திருக்கேன். நான் நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு காமனாக யூஸ் பண்ணுறது காட்டன் நைட்டிஸ். அதனால நான் இதே எடுத்திருக்கேன். இதுவுமே சேம் கான்செப்ட் தான். நீங்கள் ஃப்ரண்ட்டில் மடிக்கிறதா இருந்தாலும் மடிச்சிக்கலாம், இல்லை பேக் சைட்னாலும் மடிச்சிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு இப்படி பேக் சைடு வந்து உள்ளர போகிற மாதிரி மடிச்சிடுறேன். ஃப்ரண்ட் வந்து வெளில தெரிகிற மாதிரி வச்சுக்கிறேன். சேம் ஷோல்டர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி இதை சரி பண்ணி இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த எட்ஜையும் இந்த எட்ஜையும் இப்படி பிடிச்சி இதை இப்படி மடிச்சிடுறேன். அவ்வளோதான் இதை எடுத்துக்கணும். இப்போ இந்த லாஸ்ட் தையல் அந்த லாஸ்ட் தையல் அது ரெண்டுத்தையும் பிடிச்சிக்கிறேன். எட்ஜஸ் ரெண்டுத்தையும் நல்லா இப்படி ஒரு உதறி உதறிக்கோங்க. அப்போ ஏதாவது உள்ள சுருக்கங்கள் இருந்தாக்கா ஓரளவுக்கு வந்துடும். அப்புறம் அப்படியே கீழே போடணும். இப்படி கையால் இப்படி பண்ணிங்கனாலே இந்த சுருக்கம்லாம் போயிடும் ஓரளவுக்கு. பாருங்கள் அப்படி நகருது பாருங்கள் அந்த சுருக்கம்லாம். பாட்டு கேட்டுக்கிட்டே அப்படியே கொஞ்சம் காற்று வாங்கிக்கிட்டே நம்ம வந்துட்டு காற்று வாக்கில் துணி அப்படியே அழகாக பாட்டு கேட்டுக்கிட்டே மடிச்சிடலாம். ஸோ இந்த அளவுக்கு நான் மடிச்சிட்டேன். இதை ரெண்டாக மடிக்கிறோம். அவ்வளோதான் நைட்டியாக மடிச்சாச்சு. இதை மடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட அம்மா.
நாங்க ஆயான்னு கூப்பிடுவோம். எங்க ஆயா வந்து எங்க மம்மிக்கு சொல்லி கொடுத்தாங்க. எங்க ஆயோடைய பீரோ இன்னைக்கு கூட போய் பாத்தீங்கன்னா இந்த வயசுலயுமே அவங்க வந்து பாத்தீங்கன்னா அழகா அடிக்க வச்சிருப்பாங்க. இன்ஸ்கர்ட்ஸ்ல இருந்து எல்லாமே அழகா லைனா தனித்தனியா அடிக்க வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்துதான் அம்மா கத்துக்கிட்டுதான் எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க குழந்தையில. எங்க அம்மா மடிக்கும் போது என்ன வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ல கூட நீவி நீவி மடிக்கிறாங்கன்னு பார்த்தேன். மத்தவங்க வீட்டுல விட நம்ம வீட்டுல அம்மா வந்து நல்லா அழகா அடிக்க வச்சிருப்பாங்க. இன்னஸ்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணி அழகா வைப்பாங்க. அவங்க கிட்ட இருந்துதான் இந்த ஆர்கனைசேஷன் இந்த மடிச்சு வைக்கிறது கிளீனா மெயின்டைன் பண்றதுலாம் நான் கத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். நாலு பேர் என்னைக்காவது உங்கள ஒருத்தர் எப்ப நல்லா பண்றீங்கல்ல யார்கிட்ட கத்துக்கிட்டா கார்த்திகா கத்துக்கிட்டேன்னு யாராவது சொன்னீங்கன்னா எனக்கு சந்தோஷம் தான். எதுவேணும் கேளுங்க, அவன் சொல்றத பாருங்க. செல்லக்குட்டி என்ன பண்ணிட்டு இருக்க, உடம்பு சரியில்லை ரெஸ்டடுன்னா உடம்பு கொஞ்சம் சரியா இருக்க மாமாம்னு என் கூடயே இருந்தான், என் மேலேயே சாஞ்சுக்கிட்டான். எனக்கு இப்ப கனகனான்னு இருக்கு. எஸ்கேப் ஆயிட்டான், சொரத்தை கொடுத்து எஸ்கேப் ஆயிட்டான். சரியானோன்னு டேட் கூட போயிட்டாரு. ஆர்வமா கவர் போடு. கவர் கடைசியில ஸ்கூல்ல குடுக்கவே இல்ல, நம்ம வெள்ள வாங்கி தான் போடுறோம். அவர் கவர் போற ஆர்வம் கவர் பண்ணச்சு இல்ல கவர் பண்ணச்சு நடிச்சல்ல ட்ராம் புக் கவர் பண்ணச்சு. அப்புறம் பொருள்ல டான்ஸ் குடு வரவே கேக்க முடியுது. சரி ஸ்டாப். அடேல பேட ஹெல்ப் பண்ண போறியா டாட்க்கு? எஸ் எஸ் ஜி. உங்க கண்ணை கட்டுங்க, அந்த ஒன்றரை கண்ணை கட்டுங்க. ஏண்டா நீ வர காட்டுங்க. ரசம் சாதம் சாப்பிட்டோம் இப்போ நைட் ரெண்டு பேருக்கு தோசை சாப்பிட்டோம் ஆஃப்டர்நூன் கோ தா தேடா ஆமா மதியானமும் ரசம் சாதம் சரவனுக்கு இப்போ ரசம் சாதம் கிளி சாப்பிட்டியா ஒருவேளை தான் சாப்பாடு கேட்டேன், என்ன மாதிரியே இருக்கான் ஆல்ரெடி ஃபைன் வாய் என்ன மாதிரியே ஆகணும். ஸோ இப்படி தான் என்னையே போச்சு. உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக விளாக் கொடுக்கணும்னு தான் நினச்சேன். பட் இன்னைக்கு வந்து என்னுடைய லேசி டேயில் கூட நான் எல்லா வேலையும் பார்ப்பேன்ல ஜி. சர்வனுக்கு ஃபீவர்னவுன்னே என்னால் எதுவுமே பண்ண முடியல. கூடவே மாம் மாம் மாம்னு உட்காந்துக்கிட்டான். ஸோ இப்படி தான் என்னையே போச்சு. லைட்டாக எனக்கு கனகனான்னு இருக்குது, மாத்திரை போட்டு தூங்கணும்னு இருக்கேன் நான். நமக்கு ஃபீவர்னா கூட நம்ம எடுத்துக்கட்டி எல்லா வேலையும் செஞ்சுருவோம். இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்றுனாதோ இந்த வாள் தான், இவனே தான். இந்த க்ளோஸ் அப்பில் ஜூம் போடுறேன் அவனுக்கு. மூஞ்சியை கட்டு. இந்த வாளுக்குட்டி உடம்பு சரியில்லைன்னா உன கண்ணை அப்படி பண்ணாத. இவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா மாமாவுன்னு என் கூடயே சுருண்டு உட்காந்துக்கிட்டேன்னா இன்றைக்கி எந்த வேலையும் ஆகல. குழந்தையோட என்னங்க வேலை? ஸோ அவனை பார்த்துக்கிறது தான் இன்றைக்கி ஃபுல் டே செஞ்சேன். எனக்கு லைட்டாக அந்த கனகனான் இருக்குது. தூக்கம் இல்லாமல் அவனே பார்த்து பார்த்து டெம்பரேச்சர் செக் பண்ணி மருந்துலாம் கொடுத்ததில்ல. என்ன செய்கிறான் பாவன்? ஹெல்ப் பண்ணிருக்காங்க எனக்கு. நீங்கள் ரெண்டு பேரும் அட்டையை போட்டு முடிக்க அஞ்சு, நீங்கள் அட்டையை போடுங்க. அவன் மருந்து குடிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. கொஞ்சம் சார் அப்படி உள்ளே கூப்பிட்டு போகிறேன் நான். நாளைக்கும் ஸ்கூல் லீவா? ரெண்டு நாள் ஸ்கூல் மட்டுமா? சரி. இந்நேரம் எல்லாருமே சொல்ல குட்டி ஏற்றுச்சோ உடம்ப பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இன்றைக்கி விளாகில். எல்லாருக்கும் தேங்க்யூ லவ் யூ சொல்லிவிடு. தேங்க்யூ லவ் யூ. பிச்சிக்குமா கொடுத்துரு. அச்சா ஜி, உங்கள் கண்ணையும் பார்த்துக்கங்க. சரி ஓகே. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசமைக்கு நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பாய்.